and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081428939505645. www.parigaramumpayangalum.com. by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியிலே 6 to 60 வரை ரசிக்கின்ற, குறிப்பு எடுக்கின்ற, பாதுகாத்து பயன்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆயில் என் நட்சத்திரத்திலே தேர்ந்தெடுத்தால் மாமியார் இறந்து விடுவார்களா? இப்பொழுது திருமணம் செய்யும் பொழுது நடப்பிலே எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கிறது. திருமணத்தை நடத்த பொருளாதாரம் ஒரு பக்கத்திலே இருந்தாலும் கூட, நமக்கு பொருத்தமான மருமகள் மருமகன் கிடைப்பது என்பது இன்னொரு பக்கத்திலே ஒரு வேதனையாகும். இதிலே ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது கர்ண கடூரமாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை தவிர்த்து விடுகிறார்கள். ஏனென்றால் இதிலே ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால், மாமியாரை இது தாக்கி இறக்க செய்வதால், மரணம் அடைய செய்வதால் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை கண்டு நடுங்குகிறார்கள். இந்த பயம் தேவையற்றது. ஜோதிடத்தை ஆழமாக படித்து பார்க்கும் பொழுதுதான் நடப்பிலே எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. 27 நட்சத்திரங்களிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறப்பது என்பது பாவமா? பிறந்தால் மாமியார் மரணம் அடைந்து விடுவாரா என்று பார்க்கும் பொழுது, நடப்பிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே பெண்ணை எடுத்து அல்லது பிள்ளையை எடுத்து அது மாமியார் பாதிக்கப்படாத பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது இது தவறா என்றால், தவறு இல்லை. எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஜாதகத்திலே 10வது இடம் என்பது லக்னத்திலிருந்து எண்ணி வர மாமியாரை காட்டுகின்ற ஸ்தானமாகும். அதிலே புதன் நச்சு கிரகங்களோடு கலந்து இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகங்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் மாமியார் இறந்த வீட்டை தேட வேண்டாம், அந்த இடங்களை பார்க்க வேண்டாம். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது எப்படி அவன் பிறந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தேதி இருக்கிறதோ அதுபோல இறப்பும் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகையால் ஒருவருடைய அந்த நுழைவு என்பது இன்னொருவருடைய உயிரை பறிக்காது என்பதை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்த அனைவரும் மாமியாரை தாக்கி விடுவதில்லை, மரணத்தை வரவேற்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து 10வது இடம் என்பது மாமியாரை காட்டுகின்ற ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே புதன் நச்சு கிரகங்களோடு சேர்ந்து அந்த தசை திருமணத்திற்கு பிறகு நடப்பிலே இருக்குமானால் அதை பார்த்துதான் நீங்கள் ஒதுக்க வேண்டுமே தவிர,
அனைத்து ஆயுள் நட்சத்திரங்களுக்கும் சமக்கதையை எழுதி முடித்துவிடக் கூடாது. நீங்கள் தகுந்த ஜோதிடரும் காட்டி இதற்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன என்பதை அந்த ஆயுளத்தை ஒதுக்கக்கூடாது. ஆயுள நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்றால் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம், கடகத்திலே வருகின்ற இந்த நட்சத்திரம், பாசமுள்ள நட்சத்திரம். மற்ற தேர்வுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ராசி பொருத்தத்தை வைத்தே திருமணத்தை நிகழ்த்திவிடக் கூடாது. அவர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், பொருளாதாரத்தை உருவாக்குகின்ற அந்த இரண்டாவது ஸ்தானம், இன்னும் பல ஆராய்ச்சிகளை செய்து நீங்கள் இந்த நட்சத்திரங்களை சேர்க்கும் பொழுது இந்த ஆயுள் நட்சத்திரத்தால் அதிக பாதிப்புகள் உண்டாகாது. அதற்காக மாமியார் இல்லாத இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்களும் இதில் இல்லை என்பதை நீங்கள் மனதில் உள்வாங்கி இந்த ஆயுள் நட்சத்திரத்தை நீங்கள் அறவே ஒதுக்கக்கூடாது. இது மாமியாரை தாக்கிவிடும் என்ற ஒரு மூட நம்பிக்கையை நீங்கள் தகர்க்க வேண்டும். ஏனென்றால் பத்தாவது இடமே மாமியார் ஸ்தானத்தை காட்டுகின்ற இடம். அந்த பத்தாவது இடத்திலே புதனானவர் பழுதுபட்டால், புதனானவர் அந்த தீய கிரகங்கள் நச்சு கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜாதகங்களை ஒதுக்க வேண்டுமே தவிர அனைத்து ஆயுள் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பொது பாட்டாக இதை பாடி தள்ளி வைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம். ஒவ்வொரு பிறப்பும் இந்த பூமியிலே வந்து அதற்கு முக்கியமான நிகழ்வாக இருக்கின்ற அந்த திருமணத்தை இப்படிப்பட்ட பழமொழிகளை கொண்டு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை ஒதுக்குவது என்பது அடுத்த பிறவியிலே இவர்களுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் திருமண நிகழ்ச்சியை அவர்கள் ஏன் ஜோதிடர்கள் முன்னால் வைக்கின்றார்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே உத்தரவாதம் இல்லாத திருமண வாழ்க்கை. ஆகையால் அறவே ஆயுள் நட்சத்திரத்தை ஒதுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.parikaramumpayangalum.com www.drstreekumarjodidam.com.